Thank you.
Thank you.
ಅನೇಕಂ ಅಪಯವರಣಹಸ್ತಂ ಚಾರು ಪಾಶಾಂಕುಶೋದ್ಯತೆ ಕರಯುಗಳಮನನ್ಯಂ ಚಿಂತಯೇತ್ ವಿಘ್ನರಾಜಂ. ಓಂ ಶ್ರೀ ಮಹಾಗಣಾಧಿಪತಯೇ ನಮೋ ನಮಃ. ಓಂ ಸುಮುಖಾಯ ನಮಃ. ಓಂ ಏಕದಂತಾಯ ನಮಃ. ಓಂ ಕಪಿಲಾಯ ನಮಃ. ಓಂ ಗಜಕರ್ಣಗಾಯ ನಮಃ. ಓಂ ಲಂಬೋದರಾಯ ನಮಃ. ಓಂ ತುಮಹೇತವೇ ನಮಃ. ಓಂ ಗಣಾಧ್ಯಕ್ಷಾಯ ನಮಃ. ಓಂ ಬಾಲಯಂತ್ರಾಯ ನಮಃ. ಓಂ ವಕ್ರತುಂಡಾಯ ನಮಃ. ಓಂ ಸೂರ್ಪಕರ್ಣಾಯ ನಮಃ. ಓಂ ಹೇರಂಬಾಯ ನಮಃ. ಓಂ ಸ್ಕಂದಭೂರ್ಭಜಾಯ ನಮಃ. ಓಂ ಶಂಕರಾಯ ನಮಃ. ಓಂ ಸಂಭವೇ ನಮಃ. ಓಂ ಲಂಬಕರ್ಣಾಯ ನಮಃ. ಓಂ ಮಹಾಬಲಾಯ ನಮಃ. ಜೋಪಾಂ ಪುಷ್ಪಂ ದೇದಾ ಪುಷ್ಪವಾನ್ ಪ್ರಜಾವಾನ್ ವಧುಮಾನ್ ಭವತಿ. ಚಂದ್ರಮಾಪಾಪಾಂ ಪುಷ್ಪಂ ಪುಷ್ಪವಾನ್ ಪ್ರಜಾವಾನ್ ವಧುಮಾನ್ ಭವತಿ. ಯಯೇವಂ ವೇದಜ್ಯೋಪಾನಾಯ ಧನಂ ವೇತ ಆಯತನವಾನ್ ಭವತಿ ತತ್ಕಣೇಶಾಯ ವಿದ್ಮಹೇ ವಕ್ರತುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋನಂದಿ ಪ್ರಚೋದಯಾದೇ. ಶ್ರೀಮದೇ ಲಂಕಾಪುರೇ ವೀಣಾಕಾನಪುರಸ್ಯ ಉತ್ತರ ದಿಗ್ಭಾಗೇ ತುರಗಾನನ ವಿಮೋಚನ ಪುರೇ ವಿರಾಜಮಾನಸ್ಯ ವಿರಾಜಮಾನ್ಯಾಯ ಶ್ರೀ ಮಹಾಮಾವೈ ಸಿದ್ಧಿವಿಘ್ನೇಶ್ವರ ಮಾವೈ ಮುತ್ತುಮಾರ್ಯಂಬಿಗಾಯ ಮಾವೈ ಬಾಲಗಂಧಸ್ವಾಮಿನಃ ಅನುಷ್ಠೀಯಮಾನ ಅಲಂಕಾರ ಉತ್ಸವ ವಿಳಂಬಿ ವರದ ಸಾಯಂಕಾಲ ದ್ವಿತೀಯ ದಿವಸ ವಸಂತ ಮಂಡಪ ದೀಪಾರಾಧನಾ ಅರ್ಚನಾನಂತರಂ ಇದಂ ವೇದೋಕ್ತ ಮಂತ್ರ ಪುಷ್ಪಾಂಜಲಿ. ಸಾಯಂಕಾಲ ವಿಶೇಷ ವಸಂತ ಮಂಡಪ ಪೂಜಾ ಕಾಲೇ
సర్వే లోపానా నిర్లోపో అస్తు ఇది భగవాంతగోడి బ్రహ్మాండనాయక భక్తుమారంభికాయాః విఘ్నేశ్వర సుబ్రహ్మణ్యేశ్వర ప్రియంజమాన దేవార తిరువాసక తిరువిసెప్పా తిరుపల్లాண்டு திருப்புராண திருப்புகள் வாண்புகள் வளாது வைகை திருவர்யந்தம் அவதாரிய சித்திச்ச போயா ஸ்ருதி பவந்தோ மகாந்தோ நகர் நந்து மாவை பாலசுப்ரமணியரும் சேர்ந்து
உறைந்து திருவருள் செய்கின்ற ஆலயத்தின் கண்ணே வைத்திருக்கின்ற அனைத்து தெய்வங்களினுடைய திருப்பற்பாத கணங்களை பணிந்து கொண்டு, அடியவர்களே, நேற்றைய தினம் கூறியிருந்தேன், இந்த அலங்கார உற்சவம் என்றால் என்ன, மகோத்சவம் என்றால் என்ன என்பது பற்றி அதனுடைய தொடர்பையே இன்றைய தினமும் சொல்ல போகின்றேன். ஏனாக இருந்தால் அது நிரம்ப விஷயம். அடியவர்களே, நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன் அலங்காரம் என்றால் என்ன, இந்த இறைவனுடைய உருவம் என்பதெல்லாம் பற்றி கூறியிருந்தேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த சுத்துப்பலியை பற்றி, பலி என்றால் என்ன, கதம் என்றால் என்ன, கதம் கதம் என்றால் கொல்லுதல் என்று பொருள் என்று கூறியிருந்தேன். பலி என்பது உயிர்களை செய்வதுதான் பலி என்பது கிடையாது. பலி என்பது என்ன பற்றியும் நேற்றைய தினம் கூறியிருந்தேன். அதோடு அலங்கார உற்சவத்தில் என்னென்ன இடம்பெற மாட்டாது என்பதையும் கூறியிருந்தேன். மகோத்சவத்திலே நடைபெறுகின்ற அந்த தம்பம், அது மட்டுமல்லாமல் யாகம், அதோடு சிவாச்சாரியருக்கும் ஆலயத்தினுடைய தெய்வங்களுக்கும் ரக்ஷாபந்தனம் செய்வது கிடையாது. இவை அனைத்தும் இல்லை இந்த அலங்கார உற்சவத்தில். அடியவர்களே, அலங்கார உற்சவம் நடைபெறுகின்ற ஆலயத்திலே இன்ன இன்னது தான் விதி என்பது இருக்கின்றது. அதிலே ஒரு கொஞ்சத்தை நாங்கள் கூட்டினாலும் அது மகோத்சவத்துக்கு சமமாகிவிடும். இந்த முதல் நாள் நான் ஆலயத்திலே வந்து பிற்பகல் பூஜையை செய்கின்ற போது, இங்கே ஆலயத்தினுடைய அரங்காவலராகவும் அந்த காரியத்தை செவ்வனை நடத்தி கொண்டிருக்கின்ற உதயன் அவர்கள் வந்தார்கள். கையிலே ஒரு பச்சை தலைப்பாகியோ, எனக்கு அப்போதே தெரிஞ்சுக்குது, ஐயா கட்டுமோன்னு சொல்ல போறாரு போவார். அதாவது நான் அதை திரும்பிய பார்க்கல, அவர் என்ன நினைச்சாரோ பரவாயில்ல. எனக்கு ஒரு கொஞ்சம் வியாதியும் இருக்கு, அது ஒரு வியாதியின்னு சொல்லலாம். என்ன மனசுக்குள்ள ஒரு குணச்சல் இருந்தாலும் அதை நான் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லி போகுது. அது ஒரு கெட்ட குணமும் உண்டு, பல பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிறது அதனால தான். ஆனால் பல பேர் என்னை பாராட்டி இருக்கிறார்கள், உனக்கு அது நல்ல குணமடாப்பா, மனசுக்குள்ள உண்மையை வச்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்லி போடுவேன். அதனால்தான் அந்த முதல் நாள் உண்மையிலேயே ஆசீர்வாதம் சொல்லுகின்ற போது எல்லாரையும் பார்த்தேன். அதிலே மிகவும் உன்னதமாக என்னுடைய இதயத்தை தொட்டவர், நான் எத்தனையோ இடத்துல கேட்டு ரசித்தாலும் சிறு வயதில் இருந்து கேட்டுக்கொண்டு வருகிறேன் அந்த நாதஸ்வர வாத்தியம். ஏனென்றா நான் சொல்லி போட்டேன் உங்களுக்கு, கடைசி நாள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல மாட்டேன், பாராட்ட மாட்டேன், தான் தெரியாது, மறந்துடும், நான் கொஞ்சம் மறதி கூட. இன்றைய தினமும் அவ்வாறே, இதே போல காரணகரில் பரியக்கூடலையும் என்னை கொஞ்சம் மெய்சில் இருக்க வைத்தார். ராகங்கள் என்பது ரசித்து நாங்கள் அதற்குள்ளே இறங்கினால்தான் உண்மையிலேயே நாங்கள் சபைய பயந்து தேதாரம் பாடைக்கும் அப்படித்தான். இங்கே பிள்ளைகள் என்ன பார்த்து பயப்படுதுவோ தெரியாது, அதுக்காக தான் சொல்லவா. தயவு செய்து பிள்ளைகளே, உங்களுடைய விருப்பம் இங்கே வந்து இருக்கின்ற போது கடவுளை பார்த்து தேவாரம் பாடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய தேவாரத்தை நீங்கள் கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள், மனிதனுக்கு அல்ல. அதில் பிளவந்ததா இருந்தால் அது ஆண்டவருடைய, அவர் தானே எங்களை சொல்ல சொல்லி சொல்லுகிறார். எனவே சிறார்களை இங்கே தேவாரம் பாட அனுப்பிவிட்டு இந்த அம்மா மேல சில பேர் படவீனம் பாடு, அது வெளிநாட்டில் நடக்கிறது. சுவிஸ் பாசல்லாம் கொடியேற்ற போனால் இந்த தாய்மாரெல்லாம் பின்னு கையை போட்டெல்லாம் பின்னு கடிச்சு புள்ள தேவாரம் பாடுறதுக்கு நிற்கும், அவள் பயப்படாமல் நிற்பாள், அவனும் அவளும். ஆனால் அந்த தாய்மாரெல்லாம் கிடந்து இதன்று புறையெல்லாம் முடிஞ்சாப்பா, இது தேவாரம் நல்லா இருந்தது இந்த புள்ள பாடினார். நான் சொல்லும், குழந்தை தேவாரம் பாடுறது நீங்கள் வந்து கேட்கக்கூடாது, பிள்ளையினுடைய தேவாரம் சிறந்தது என்பதை நாங்கள் பாராட்டித்தான் தெரிய வேண்டும் என்பது அல்ல.
உண்மையிலேயே இந்த ஆலயத்தை பொறுத்தளவிலே அதுவும் ஒரு சந்தோஷம். பெரியவர்கள் எல்லாம் மூங்கி எடுத்துக் கொண்டு வருவதில்லை தேவாரம் பாடுவதற்கு, சிறார்களை அனுப்புகிறீர்கள். அது மிகவும் ஒரு உன்னதமான விடை. அதே போல ஆலயத்திலே இருக்கின்ற இப்போதே இந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம், அவர்களுக்கு பாடசாலை இல்லாத நேரங்களிலே சனி ஞாயிறு எல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாவற்றையும் செய்ய வைக்கும். அதுவும் ஒரு உன்னதமான விடை. அப்படி பிள்ளைகளுடைய தேவாரத்தை எப்படி பிள்ளைகள் தெய்வத்தை நினைத்து மயங்கி பாடுகிறார், அதை போலதான் எங்களுடைய மது எனக்கு மிகவும் அன்றைய தினம் வாசித்த போது உண்மையிலேயே அந்த இடத்திலே வித்துவான்கள் பல பேர் வந்திருந்தார்கள். ஆனால் நாதஸ்வரத்திலே அந்த பாட்டுக்கு கை வைக்கல. ஏனென்றால் இளையராஜாவினுடைய ஒரு தெய்வ அம்பாலை அம்பாலின் மீது பாடப்பட்ட உன்னதமான ஒரு பாட்டு அது. இளையராஜாவே அதில் சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய ஆன்மாவை இதிலே கரைய விட்டிருக்கிறேன் என்று. உண்மையிலேயே மது வந்து எங்களுடைய கோயிலே சிறு வயதிலிருந்து பழங்கியவர். அவர் தாளம் போட்ட காலத்திலிருந்து, ஸ்ருதி பாக்ஸ் போட்ட காலத்திலிருந்து எனக்கு தெரியும் அவரை. எங்களுடைய ஆலயத்தில் தான் நாதஸ்வரமும் முதலிலே வாசித்தாரோ என்னவோ அதுவும் தெரியவில்லை. எங்களுடைய அன்னைக்குத்தான் அதை முதலிலே சமர்ப்பித்தாரோ தெரியவில்லை. ஆனால் இப்போது அவருடைய வாத்தியம் என்பது மிகவும் கேட்பதற்கு ஆனந்தமாக, இன்றைய தினமும் எனக்கு மிகவும் பிடித்த அந்த கணநாயகாய. உண்மையிலேயே அது ஆத்மாவை இறைவனோடு கலைக்கின்றது. சில பாடல்கள் மட்டும்தான் ஆத்மாவோடு இறைவனை கலைக்க கலக்கும். அதே போல உண்மையிலே இன்றைய தினம் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அவா. இது ஏனென்று தெரியவில்லை, அவா சொன்னாவோ அவர் சொன்னாரோ தெரியாது. எனவே மேன்மேலும் மது அவர்கள் நாதஸ்வர வித்வானாக ஆக வேண்டும். இப்பவே அவர் வித்வான் தான் என்ற அவர் பாராட்டுற அளவுக்கு எனக்கு என்ன இருக்கின்றது. எனவே ஏதோ ஆலயத்தினுடைய குரு என்கின்ற பெயரிலே, சிவாச்சாரியர் என்கின்ற பெயரிலே அவர் மேன்மேலும் ராகங்களிலும் கிருதி கீர்த்தனைகளிலும் மிகச்சிறப்பாக வாசிக்க வேண்டும், நாதஸ்வரத்திலே ஒரு உன்னத இடத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இது அன்றைய தினம் முதல் நாளே சமஸ்கிருதத்தில் நான் சொல்லி முதல் நாள் ஆசீர்வாதம் சொல்லிக்க எல்லாருமே சொன்னேன். பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரும் அசாதாரண பரீட்சை செய்பவர்கள், உயர்தர பரீட்சை செய்பவர்கள், பரீட்சையிலே உயர்ந்த சித்தியை அடைய வேண்டும், பல்கலாசாலைக்கு போக வேண்டும், வைத்தியர்கள் எல்லாம் வைத்திய நிபுணத்துவம் அடைய வேண்டும், கிராம சேவகர்கள் கிராமத்தை நன்றாக கவனிக்க வேண்டும், ஆலயத்தை தர்ம பரிபாலனம் செய்பவர்கள் இன்னும் மேலும் திறம்பட ஆலயத்தினுடைய காரியங்களை எல்லாம் திறம்பட செய்ய வேண்டும், அதற்கு கடவுள் அருள் புரிய வேண்டும், எந்த விதமான இடையூறும் பெறக்கூடாது, எல்லா மக்களும் இந்த இடத்திலே இருக்கின்ற அனைவரும் தங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும், இவ்வளவும் அன்றைய தினம் கூறினேன் நான். எத்தனை பேர் கேட்டீர்களோ தெரியாது, சமஸ்கிருதத்தில் சொல்லேக்க நீங்க கேட்க மாட்டீங்கள், அது வேறு பிரச்சனை. ஆனாலும் தேவ பாஷையிலே சொன்னேன், இன்றைய தினம் அதை தமிழிலும் சொல்லியிருக்கின்றேன். எனவே அடியவர்களே, தேவாரம் பாடுகின்ற போது தயவு செய்து எல்லா குழந்தைகளையும் இறைவனை பார்த்து பாட வையுங்கள். ஏனென்றால் அது இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது. இங்கே வைக்கப்படுகின்ற கும்பத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், முதல்ல அது கிழக்க பார்க்க இருக்கும், பிறகு மூலஸ்தானத்துக்கு போனோம்னா அது சாமியை பார்க்க இருக்கும், திருப்பி கிழக்க பார்க்க வைக்கப்படாது. அல்லது இங்கே எங்கட முத்துமாரியம்மாளுக்கு முன்னால வடக்க பார்க்க வைக்கப்படாது. ஏனென்றால் அது சென்றடைகிற இடம் எது, கடவுளை சென்றடைய போகின்றது. எனவே அவ்வாறு தான் வைக்க வேண்டும். இதை போலதான் இந்த மகோத்சவம் என்பது மூர்த்தி சாதாக்கியம், அமூர்த்தி சாதாக்கியம், கர்ம சாதாக்கியம், கர்த்திரு சாதாக்கியம், சிவசாதாக்கியம் என்கின்ற சாதாக்கிய பஞ்சகங்களிலே சித்தாந்தத்திலே சொன்னது போல சாதாக்கிய பஞ்சகங்களை தனக்குள்ளே அடக்கியது. ஆனால் அலங்கார உற்சவம் இந்த சாதாக்கிய பஞ்சகங்களுக்குள்ளே அடங்காது. சாதாக்கிய பஞ்சகம் என்பது மூலஸ்தானம் மூர்த்தி சாதாக்கியம், தம்பம் அமூர்த்தி சாதாக்கியம், அங்கே நடக்கின்ற யாகம் யாகசாலையிலே நடக்கின்ற ஆகுதி, கர்ம சாதாக்கியம், ஆச்சாரியர் கர்த்திரு சாதாக்கியம், இவ்வளவும் சேர்ந்தது சிவ சாதாக்கியம். சிவ சத ஐக்கிய பஞ்சகம்,
சித சத ஐக்கிய பஞ்சகம். தச என்றால் பத்து, சத என்றால் நூறு. சித சத ஐக்கிய பஞ்சகம். சிவன் நூறு ஆக சிவன் ஐக்கியமாகின்ற ஒரு தன்மை தான் இந்த மகோத்சவம் என்பது. அலங்கார உற்சவத்திலே நாங்கள் அப்படி சிவ சாதாக்கிய பஞ்சகங்களை கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. ஆனால் அங்கே மூர்த்தி சாதாக்கியம் இருக்கின்றது, அமூர்த்தி சாதாக்கியமாகிய தம்பம் இல்லை. ஆனால் உற்சவ மூர்த்தி அமூர்த்தி சாதாக்கியமாகின்றது. கர்ம சாதாக்கியமாகிய யாகம் இல்லை, ஆனால் இங்கே கர்ம சாதாக்கியம் குண்டத்திலே நடைபெறுகின்றது. கர்த்த சாதாக்கியமாகிய சிவாச்சாரியார் இருக்கிறார், அவளவும் சேர்ந்து சிவசாதாக்கிய பஞ்சகங்களாக அலங்கார உற்சவத்திலே சொல்லப்படுகின்றது. ஏன் இடம் மாறிவிடுகிறது? சாதாக்கிய பஞ்சகங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது, இருக்கின்றது, ஆனால் இடம் மாறி இருக்கின்றது. எனவேதான் சில சில காரியங்களை நாம் தவிர்த்துக் கொள்வது, இந்த சில சில வேலைகளை தவிர்த்துக் கொள்வது. அலங்கார உற்சவத்திலே அவைகள் தவிர்த்துத்தான் ஆக வேண்டும். ஏனாக இருந்தால் மருந்து எல்லாம் மருந்தல்ல. எதற்கு எந்த மருந்தோ, மூல வியாதிக்கு உள்ள மருந்தை நாங்க இருதய வியாதிக்கு குடிக்க முடியுமா? இல்லை, இருதய வியாதிக்குரிய மருந்தைத்தான் இருதய வியாதிக்கு குடிக்க முடியும். மூளை வியாதிக்கு உள்ள மருந்தை மூளை வியாதிக்கு பாதித்துக் கொள்ள வேண்டும். என்ன இன்னது என்று சட்டத்துக்குள்ளே அமைவிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே அதன்படி நாங்கள் அதை செய்து கொண்டோமாக இருந்தால் எங்களுக்கு எந்த விதமான பாரிய விளைவுகளும் ஏற்படாது. எனவே அடியவர்களே, ஆலயத்தினுடைய இந்த அலங்கார உற்சவத்திலே, இந்த மகோத்சவத்திலே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் இங்கே யக்ஞம் செய்யப்படுகின்றது, ஹோம வழிபாடு. இந்த ஹோம வழிபாட்டிலே நான் எல்லோரையும் அழைப்பது இது ஒவ்வொரு முறை, அதாவது போன முறைக்கு முதல் முறையும் நான் கூறியிருந்தேன். ஏன் எல்லோரையும் கூப்பிடுகிறேன்? நாங்கள் எல்லோருமே வெளியில பார்த்தா நாங்கள் நல்லவர்தான் இல்லை, நானும் கூடத்தான். இதற்குள்ளே என்னை நான் கழித்து சொல்லவில்லை, எல்லாருமே நல்லாக்கள். ஆனா எங்களுக்குள்ளே இந்த ஆணவம் கர்மம் மாயை என்கின்ற மும்மலங்கள் இருக்கின்றனவே, அது கொஞ்சம் எழுப்பினாலும் நாங்கள் கூடாதோம். நேற்றைய தினம் நான் கூடாதவன், இன்றைய தினம் நான் நல்லவனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் எனக்கு இந்த நேரம் தவறினால் தர்ம சங்கடம் வந்துவிடும். அது மிகவும் முக்கியமான விடை. எந்த இடத்திலுமே நேரம் தவறுவது என்பது எனக்கு பிடிப்பதில்லை. ஒரு கல்யாண வீடு, திருமண வீடு, என்னை செய்வதற்காக, அந்த திருமண வீட்டை செய்து வைப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் எவ்வளவோ தூரம் கெத்தி சொன்னேன், என்னை கூப்பிடாதீர்கள், உதுக்கு நான் லாயக்கானவன் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், எல்லாருமே இங்க நினைச்சுக்கோ, என்ன எல்லா இடத்துலையும் எல்லாரும் நினைக்கிறது தான், ஐயா என்ன காசு கொடுத்தா ஐயா வருவேன். அந்த கட்டகரை நான் உண்மையிலேயே நேற்றைய தினம் பல பொருட்கள் மாறி தேடி தெரிந்தேன் இந்த ஆலயத்துக்கு அனுப்புவதற்கு. உண்மை மனதிலே வைத்திருக்க விருப்பமில்லை, அதனால் சொல்லுகின்றேன். ஏனென்றால் நேரம் தவறியவுடன் நான் குலைந்து விடுவேன். நானே உயிரை கையில் பிடித்துக் கொண்டு எத்தனையோ முறை இந்த ஆலயத்திற்கு 60-70 கூட வந்திருக்கிறேன். மோடஜி 20 நிமிஷம் எடுக்கும் எனக்கு. ஏனென்றால் நேரத்துக்கு செய்ய வேண்டும் என்பதுதான், அதுதான் ஒரே நிலைமை. அடுத்தது, இந்த ஆலயத்திலே நான் செய்கின்ற பூஜை உங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது பொசிய வேண்டும் என்பதிலே கூட ஆர்வம் செலுத்துவேன். நீங்க நினைக்கலாம், ஐயா தற்புகள் பாடுகிறார், நினைத்தால் நினைத்துக் கொண்டு போங்கள், நினைத்தால் நினைத்துக் கொண்டு போங்கள், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். என்னுடைய பூஜை மற்றவர்களுக்கு பயன் கொடுப்பது என்பதுதான் மிக முக்கியம். அதனால்தான் என்னுடைய பூஜைகளுக்கு நான் செல்லுகின்ற போது அலங்கார உற்சவம் எல்லாம் நான் போறதில்லை, கொடியேற்றம் செய்வதில்லை, திருமண வீடு செய்வதில்லை. எனவே அவர் வந்து என்னை மிகவும் அறியப்படுத்தி, இல்லை நீங்கள் தானே செய்யணும், பிறகு அதுக்கு பிறகுதான் நான் அவருக்கு சட்டத்திட்டம் போட்டேன். நான் என்னுடைய இதை சொல்லத்தானே வேண்டும்,
எனவே நேரத்திற்கு மாப்பிள்ளையை பெற வேண்டும். என்னட்ட மேல வந்து ஒருத்தரும் ஐயா தாலியை கட்டுங்கோ தாலியை கட்டுங்கோ, 6 மணிக்கு 7 8 மணிக்கு முகூர்த்தம் தாலியை கட்டுங்கோன்னு சொல்லக்கூடாது. அது எனக்கு தெரியும். அதை விட இந்த வீடியோக்காரர் கேமராக்காரர் ஐயா அவங்க பிடிச்சு கொண்டு நீங்களுங்கோ, ஐயா அதை இருக்க அஞ்சு பார்த்துங்கோ, ஐயா மறைக்காதுங்கோ, ஐயா தள்ளுங்கோ, அதுவும் தள்ளுங்கோன்னு சொல்றது தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். உண்மையிலேயே சிலருக்கு சில முறைகள் இருக்குது. அந்த வீடியோ எடுப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு சின்ன ஒரு சத்தம் ஒன்று கொடுப்பார்கள், எலி கத்துறவன் அப்படி சொல்லி இப்படி கையை காட்டும். அது எங்களுக்கு செய்தால் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கு. என்ன இது, எளிதுக்கு படித்தோம், உண்மையிலேயே இப்ப தோணுகின்றது. என்னத்துக்கு இந்த பொருட்களுக்கு வந்தோம், பாவப்பட்ட வேறு வீட்டிலே குழந்தைகளை கவனிக்க முடியாது, என்னுடைய உடலை கவனிக்க முடியாது. இங்க நான் பாரத ஓடனாலும் நீங்க நினைப்பீங்க, ஐயா அப்படிலாம் சாப்பிட்டுட்டு தின்றுட்டு குளிச்சுட்டு தருவேன், அபிஷேகம் செய்யாமல் நான் சாப்பிடுவதில்லை. வருமன காலையில் எழுந்த உடனே நான் சிவபூஜை செய்துவிட்டு இந்த ஆலயத்துக்கு நேரே வந்து விடுவேன். அதனால் தான் போத்தல் தண்ணி 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 என்று கேட்கிறது, இல்லைன்னா அதுவும் கேட்க மாட்டேன், அதுவும் உணர்ந்துருக்கு. எனக்கு தண்ணி அங்கே வரவணும் என்று தேவையில்லை, குழந்தை தரவணும் என்று தேவையில்லை. அதெல்லாம் நான் அப்படியெல்லாம் பெரிய ராஜா கிடையாதுங்க, நானும் ஒரு சேவகன். எனவே சில வகைகளுக்கு முறைமைகள் இருக்கின்றது. நீங்கள் நினைக்கலாம் ஐயா இங்கிருந்து காசை வாங்கி கொண்டு எல்லாம் குடும்பத்துக்கு செலவழிக்க போவார், இது என்ன, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இது தெரிந்து கொள்ள வேண்டிய விடை, என்னை நம்பி தர்மசாஸ்திரா குருகுலம் என்ற ஒரு குருகுலம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் தான் அதற்கு ஆசிரியர், என்னுடைய தந்தை அதிபராக இருக்கிறார். அந்த பாடசாலையிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு தான் நான் இங்கே பெறுகின்ற பணத்தை அங்கே செலவிடுகிறேன். அதுதான் உண்மை. அதுல பாதி அந்த தர்மசாஸ்திரா குருகுலத்துக்கு தான் போகும். எங்க போனாலும் அந்த தர்மசாஸ்திரா குருகுலத்துக்கு. ஏனென்றால் இனி வருங்காலத்தில் நாங்கள் யாரிடமும் ஒன்றும் வாங்காமல் நடத்துகின்றோம். என்னிடமும் நிரம்ப மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், அதையெல்லாம் சொல்ல தேவையில்லை. அந்த புகழ் எனக்கு தேவையில்லை, அது கடவுளுக்கு தெரியும். எத்தனையோ மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் எப்படி உண்டாக்குகிறேன் என்றால் ஒரு சதம் அவர்களிடம் இருந்து வாங்காமல் இந்த காலத்தில் உழைப்பையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து அந்த தர்ம சேவையையும் செய்வது என்பது மிக கடினமான ஒரு காரியம். அதை நான் செய்து கொண்டு வருகிறேன். அதற்குத்தான் இந்த ஆலயத்தில் இருந்து ஃபண்ட் போக போகுது. அதான் நிச்சயமான சத்தியமான உண்மை. நீங்க நான் சத்தியம் பண்ணால் நம்புறீங்களோ தெரியாது, ஐயா மேல நம்புறது குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஐயா மேல உங்களோட மெம்பர் இல்லாம போனார், அதால நம்பர் இல்லாம நம்புறது இல்லாம போச்சு. அதுக்கு காரணம் நான் அல்ல, எங்களுடைய இருக்கின்ற பிள்ளைகள் தான். அது உண்மை, ஒத்துக்கொள்ளுங்கள். எனவே அடையவர்களே, உண்மையிலேயே அந்த தர்மசாஸ்திரா குருகுலத்தை பின்னடி காலங்களிலே வருபவர்கள் சும்மா நாங்க செய்த மாதிரி செய்யணுமோ இல்லை, அந்த நேரத்தில் அவன் அந்த பண்டை எடுத்து பயன்படுத்தட்டும் என்பதற்காக இப்போதே நான் அந்த தர்மசாஸ்திரா குருகுலத்துக்கு நான் சேவை, அதாவது இப்படியான அலங்கார உற்சவங்களுக்கு கும்பாபிஷேகங்களுக்கு செய்ய போகின்ற போது பாதியை அதற்குத்தான் இட்டுக்கொண்டு வருகிறேன். அதான் எல்லாரும் கேட்பீங்க, ஐயா என்ன ஐயா 108 கோயில் ஓடுறீங்கள், கார் எடுத்து வச்சு ஓடலாம் ஐயா, பயங்கரமா போகவே இவ்வளவு கஷ்டப்படுறவே, ஆனால் இன்னும் என்னை புரிந்து கொள்ளாமலுக்கு இப்படியெல்லாம் கேட்கிறார்கள். சில பேர் கேட்பார், உங்களுக்கு என்ன பூவா போட்டா காசு போட கடவுள் காக்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விடயம் பாருங்கள் இதெல்லாம் கேட்பது. உண்மையிலேயே இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பராவா. எல்லாரும் என் சுவிசில கூட இதை சொல்லி இல்லாமல் இல்லை, ஏனென்றால் அடுத்தவரையே இதை கூப்பிடாது. அதுதான் உண்மை, எனக்கு கிணறு. இந்த முறையே 4 கும்பாபிஷேகம் விட்டு விட்டுத்தான் இந்த ஆலயத்திற்கு வந்தேன். காரணம் முன்கூட்டியே அவர்களிடம் சொல்லிவிட்டேன், 3 மாசத்துக்கு முதலே சொல்லி போட்டேன், நான் இந்த முறை நான் தர மாட்டேன், எனக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை. அதோடு என்னுடைய சிறிய தந்தையார் உடல்நிலை சுகவீனமாக இருக்கிறார், பயமாக இருக்கின்றது, அதனால் நான் தர முடியாது என்று அவர்களிடம் சொல்லி, ஆனாலும் இல்லை ஐயா நீங்கள் தான் தொடர்ந்து வரணும் என்று இல்லை, வேறு ஒரு ஐயாவை அனுப்பலாம்,
உங்களை நாங்கள் 7 மணி 8 மணிக்கு வசந்த மண்டப பூஜை முடிந்தவுடன் அனுப்பி வைக்கின்றோம் என்கின்ற எல்லாவற்றையும் அவர்கள் தாங்களாகவே சொன்னபடியால் தான் நான் ஓம் என்று சம்மதித்தேன். அதான் உங்க அவ்வளவுக்கு நான் பெரியாள் கிடையாது, உங்களை தெரிந்தவன் என்பதனால் அவர்கள் வந்து என்னிடம் கெஞ்சினார்கள் என்று நான் சொல்லவில்லை. எனக்கும் அதற்குள்ள மனசுக்குள்ள ஒரு சங்கடமாக போச்சு. இவ்வளவு தூரம் திரும்பி வந்து கேட்கிறார்களே, அவர்களை நான் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதனால் 4 கும்பாபிஷேகத்தையும் விட்டுவிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை, இதை தெரிந்து கொள்ள. ஏனென்றால் பல விடயங்கள் தெரியாமல் போவதால் தான் நாங்கள் பின்னுக்கு அவையில பற்றி குற்றமாக கதைக்கிறோம். பல விடயங்கள் பலரை பற்றி நாங்கள் தெரியாமல் போவதனால், எனவே இவைகளை எல்லாம் நான் உங்களிடம் சொல்லிவிட்டேனாக இருந்தால் எனக்கும் உங்களுக்கும் இடையிலே ரகசியங்கள் இருக்காது, எல்லா தன்மையும் புரிந்துவிடும். அதனால் எங்களுக்குள்ளே எந்த விதமான இடர்பாடுகளும் இருக்காது. அதனால் தான் இதை சொல்லுகின்றேன். எனவே நேரம் தாழ்த்தாமல் இந்த பூஜையை செய்வதனாலே நான் வீட்டை போய் ஒன்றும் செய்ய போறதில்லை, எனக்கு அது முக்கியமல்ல. இங்கே ஒரு மணிக்கூடை அன்பளிப்பு செய்திருக்கிறார் ஒரு அன்பர், அது மகாகணபதயேனமஹா அம்பாள் என்ற பெயரையும் சொல்லுகின்றது. அந்த நேரம் அழுகு தீபம் காட்டினால் என்ன என்பது என்னுடைய ஆசை. ஏனென்றால் நல்லூரில் பார்க்கும்போது அந்த எல்லாம் அடிக்கிற நேரம் எல்லாம் நடக்கும். இப்படி நான் அங்கேயும் செய்திருக்கேன், எங்களுடைய திருவோணமலை பத்திராளி கோயிலே அப்படித்தான் எல்லாம் அடிக்கிற நேரம் தான் அழுகு தீபம் காட்டும். அப்போது பார்த்து ஏன் அதை அநியாயமாக விடுவான், அந்த நேரத்தை இதற்குள்ளே பயன்படுத்தி கொள்வது ஏன். அந்த நேரத்தில் கட்டி மேளம் வாசிக்கிற நேரம், கட்டி மேளம் வாசிக்கின்ற போது அந்த மந்திரமும் உச்சரிக்கும் போது இந்த அடுக்க தீபத்தை காட்டினால் அதிலே ஒரு செம்மை சார் காரியம் இருக்கும் என்பது என்னுடைய ஒரு விருப்பம். அதனால் தான் அப்படி செய்கின்றேன். எனவே அடியவர்களே, அதில் நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை தந்தால்தான் என்னால் அதை செய்வதை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் ஒத்துழைப்பு தரவில்லையாக இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது சிறப்பாக இருக்கும் என்று உங்களுடைய மனத்திலே தோன்றினால் அதை நீங்கள் வழிமொழியுங்கள், முன்மொழியுங்கள், இல்லை வன்மொழிந்தாலும் அதுவும் எனக்கு சம்மதமே. வன்மொழிந்தால் என்ன, வேறு குருக்கள் வருவார், வழிமொழிந்தால் நானே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பேன், என்ன கஷ்டம் வந்தாலும். எனவே அடியவர்களே, யாரையும் புண்படுத்தவில்லை, நிச்சயமாக யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை. ஏன், நான் சிவாச்சாரியராக இந்த ஆலயத்திலே இருக்கிறேன், அப்போது நடைபெறுகின்ற அனைத்தும் செவ்வையாக நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. மற்றைய குருக்கள் மாறும் வந்தால் சுலபமாக செய்யக்கூடிய அளவில் தான் இங்கே ஆலயத்திலே நான் எல்லாம் செய்து வைத்திருக்கிறேன். இதையும் நான் ஒன்றையும் தவறாக, மற்ற சிவாச்சாரியர்கள் வந்து இங்கே கஷ்டப்படும் அளவுக்கு இல்லை. இந்த பிரசங்கம் ஒன்றுதான், அனுகும் பேசக்கூடியவர் வந்தால் இங்கே சமாளித்துக் கொள்ளலாம், அவ்வளவத்தில் தான் இருக்கின்றது. எனவே அனைவர்களே, தயவு செய்து நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்து வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இதை பிரார்த்திக்கின்றேனே தவிர வேண்டுகோள் செய்யவில்லை, உங்களை நலிந்து கேட்கவில்லை. இந்த அலங்கார உற்சவம் பற்றி சொல்லிவிட்டேன். நாளைய தினம் இந்த ஆலயத்தினுடைய நடைபெறுகின்ற நேரங்களிலே விரதங்களுடைய தன்மைகளும், இந்த ஆலயத்திலே எப்படியெல்லாம் இந்த இறைவர்களை சாந்தித்யப்படுத்துகிறார்கள், ஆவாகனம் செய்கிறார்கள் என்கின்ற முறைகளையும் உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்ல வேண்டும். இந்த திருமண வைபவங்கள் இவைகள் பற்றி எல்லாம் 2017 நான் சொன்னேன், எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்களுடைய முறைகள் என்ன, எத்தனையோ விடயங்கள் சொல்லியிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நான் திருப்ப கூறுவதா அல்லது இதை விட மேலும் நான் செல்வதா என்பது உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. என்னுடைய பேச்சிலே எவ்வளவு ஆதரவு இருக்கின்றது என்பதை பார்த்துத்தான் நான் அதற்கு முடிவெடுக்க வேண்டும். எனவே அடியவர்களே, தயவு செய்து குழந்தைகளை தேவாரம் சொல்லுவதற்கு தயார் செய்து அனுப்பி வையுங்கள்.
தேவாரம் படிக்கின்ற போது இறைவனை பார்த்து படிக்க வையுங்கள். அப்படி இறைவனை பார்த்து அது நீங்க கேட்கலாம், ஐயா நாங்கள் தேவாரம் சில பேருக்கு பாடமில்லை, அதற்குரிய புஸ்தகம் கொடுத்து விடுகிறோம். அப்படி என்றாலும் இறைவனை பார்த்து தேவாரம் சொல்லட்டும், அதுதான் உண்மையான விதி. எப்பவுமே இறைவனை வேண்டுகின்ற தன்மை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கெல்லாம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்திற்கு அவர்களை எல்லாம் அழைத்து ஏதோ ஒரு நேரம் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பை எல்லாம் விளங்கப்படுத்துங்கள். அவர்களுக்கு புரிந்த அளவில் குருகுலங்கா எப்படி என்ன செய்ய வேண்டும் இவைகளை ஒரு 5-5 நிமிடமாவது அந்த குழந்தைகளுக்கு சொன்னால் தான் எங்களுடைய சைவ சமயத்தை நாங்கள் காப்பாற்ற முடியும். அது உண்மை. இந்தியா என்கின்ற இடத்தை, அதாவது நாட்டை பார்க்க போனால் என்றும் சைவ சமய வழிபாடுகளுக்கு மக்கள் செல்வது குறையவில்லை. ஆனால் இலங்கை என்கின்ற நாட்டை எடுத்துக்கொண்டால் மிகவும் மிகவும் குறைந்து கொண்டே வருகின்றது எங்களுடைய சைவ சமய வழிபாடு. அதற்கு காரணம் நாங்கள் தான், அது உண்மை, நான் மறுக்கவில்லை. எனவே இவற்றையெல்லாம் வயது முதிர்ந்தவர்களை நாங்கள் இனி இழுக்க முடியாது, அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் இவற்றை நாங்கள் எடுத்து கூறினால் நிச்சயமாக எங்களுடைய சைவ சமயத்தினுடைய தொன்மையையும் தன்மையையும் அதனுடைய வழக்காற்று நடவடிக்கைகளையும் காப்பாற்ற முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதுதான் உண்மை. நேற்றைய தினம் கூட இங்கே நடைபெற்ற இந்த காத்தான் கூத்து தானே நடந்தது. உண்மையிலேயே அது ஒரு சந்தோஷமான விடயம். ஏனென்றால் இலங்கையில் இந்த காத்தான் கூத்து, அதுவும் யாழ்ப்பாணத்து, மிகவும் உன்னதமான கலையாக, அதுவும் இந்த காத்தான்கூத்து நடக்கிறதுக்கு முதல்ல அதை தயாரித்தவர் என்ன செய்வார், இதை பற்றி தெரியுமோ தெரியாது உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த காத்தானாக நடிப்பவருக்கு அலங்காரம் செய்தவுடன் அவர் என்ன செய்வார், அதை ஏற்பாடு செய்த ஆசிரியர் முதல்ல தேங்காய் எல்லாம் உடைச்சு இந்த காத்தானை தனக்குள்ள கட்டுவார். ஏனென்றால் இந்த நாடகம் நன்றே நடைபெற வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு நடிக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருந்தது. பார்த்தால் காத்தானாக எவர் நடிக்கிறாரோ அவர் உண்மையிலேயே காத்தானை எங்களுக்கு ஞாபகப்படுத்துபவராக அமைந்தார். இப்படியான கூத்து வகைகள் எங்களுடைய ஆலயத்திலே நடைபெறுகின்றது என்பது மிகவும் உன்னதமான ஒரு விடயம். அதுதான் நேற்றைய தினம் நேரம் பிந்தினாலும் நான் சொன்னேன், இல்லை நிறுத்த வேண்டாம், நிச்சயிக்கப்பட்டது பிள்ளைகள் மனம் உடைந்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதுமே நாங்கள் பிள்ளைகளை அது அவர்களுடைய தன்மையை அவர்களுடைய வளர்ச்சியை நாங்கள் குன்ற வைக்கக்கூடாது. எனவே அனைவர்களே, இன்றைய தினம்தான் நான் இப்படி பேசுறேன், நீங்க நினைக்காது தொடர்ந்து இப்படித்தான் ஐயா அறுக்க போறாரு, இப்பவே எனக்கு நான் அறுக்கிறேன்ன்றது தெரியுது உங்களை இந்த முகத்தை பார்க்க. முடிக்கும் மணி அடிக்க முடியும். எனவே அனைவர்களே, தயவு செய்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு மேலும் இன்னும் என்ன உங்களுக்கு தேவையோ என்னால் முடிந்ததும் இந்த நிகழ்ச்சிகளுக்குரிய உதவிகளை நான் செய்கிறேன். இந்த கலை நிகழ்ச்சிகள் தயவு செய்து இந்த கலை நிகழ்ச்சிகளை சிறார்களுக்கு உண்மையிலேயே சிறார்களை பயன்படுத்துங்கள். கலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தயவு செய்து எல்லாரும் வேலைக்கு வாங்குவோம். ஆலயத்துக்கு வந்து இந்த கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு வசந்த மண்டப பூஜை பார்க்க வேண்டாம். நீங்க சாமி சுத்தி வடக்கு வீதியில நாதஸ்வரத்துல சினிமா பாட்டு பார்த்துக்கு வாங்க. உண்மையாதான் சொல்லுகின்றேன், குறை நான் கோபித்து கிடைக்கவே. ஏனென்றால் இந்த குழந்தைகளை நீங்க கிளாப் பண்ணினா கை தட்டினால்தான் குழந்தைகள் மேலும் வளரும், கலை வளரும்.
வாழ்த்து கூறி ஆசி கூறி அமர்கிறோம். அரகரணம் பார்வதி பதயே பெண்ணாவுடைய சிவனே போற்றி, காபாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையின் மன்னா போற்றி, கண் ஆரமுத கடலே போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்கு கௌலகமெல்லாம். நன்றி, வணக்கம். Oh!
Thank you.
ஏசா ஒரு நாளே தானே சொல்ற எல்லாருக்கும்